என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இப்பொழுது அல் குர்ஆனின் ஒரு மிக நுணுக்கமான ஒரு கட்டமைப்பை பற்றி பார்க்க போகின்றோம். சூரா யாசீனுடைய இந்த 40வது வசனத்தை நாம் அல் குர்ஆனும் விஞ்ஞானமும் என்ற தொடரில் ஆராய்ந்த போது அதனுள் இருக்கும் விஞ்ஞான கருத்துக்களை ஆராய்ந்தோம். அதாவது சூரியன் சந்திரன் போன்ற வானிலுள்ள ஒவ்வொன்றும் தத்தமக்குரிய வட்டவரைக்குள் நீந்தி செல்கின்றது என அல் குர்ஆன் கூறுகின்றது. அந்த வீடியோவை பார்க்காத சகோதரர்கள் இந்த இடத்தில் கிளிக் செய்வதன் மூலம் பார்க்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் அல் குர்ஆனின் ஒரு வித்தியாசமான கட்டமைப்பை பார்ப்போம். இந்த வசனத்தை நன்றாக கவனியுங்கள். லஷம்சு யம்பகைலஹ துத்ரிகல் கமர வலல்லைலு சாபிகுன் நஹார் சுற்றக்கூடிய ஒவ்வொரு பொருட்களையும் சுட்டி காட்டுகின்றான். வானத்தில் என்னென்ன பொருட்கள் சுற்றுகின்றது? கிரகங்கள், நட்சத்திரங்கள், பால்விதிகள், இவைகள் ஒவ்வொன்றும் என்ன செய்கின்றதன் அல்லாஹ் அஸ்ஸவஜல் கூறுகின்றான். ஆம், சுற்றுகின்றது. இப்பொழுது இந்த வசனத்தின் கடைசி பகுதியை கவனியுங்கள். குல்லும் ஃபீ ஃபலக், வானத்தில் உள்ள ஒவ்வொன்றும் என்ற பொருள் தரக்கூடிய இந்த வரியை கவனியுங்கள். அதன் முதல் எழுத்தை கவனியுங்கள், அதன் இறுதி எழுத்தை கவனியுங்கள், அதன் இரண்டாவது எழுத்தை கவனியுங்கள், அதன் கடைசி இரண்டாவது எழுத்தை கவனியுங்கள், மூன்றாவது எழுத்தை கவனியுங்கள், அதன் கடைசி மூன்றாவது எழுத்தை கவனியுங்கள். எனவே இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் அந்த வரியிலுள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும் சுற்றுகின்றது என. வகுல்லும் ஃபீஃபலக், வானிலுள்ள ஒவ்வொன்றும், எஸ் பஹூன், சுற்றுகின்றது அல்லது சுழல்கின்றது. வானிலுள்ள ஒவ்வொன்றும் என்ற வார்த்தையே சுற்றக்கூடிய கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கேலக்சிகளையுமே குறிப்பிட்டு காட்டுகின்றது. அதன் அர்த்தம் மட்டுமல்ல, அந்த அர்த்தத்தை சுட்டிக்காட்ட பயன்படுத்திய எழுத்துக்களும் சுற்றுகின்றது என்றால் எந்த அளவுக்கு மிகப்பெரிய அற்புதத்தை செய்து காட்டியிருக்கின்றான் அந்த அல்லாஹ் அஸ்ஸவஜல். இதை எப்படி மனிதர்களால் செய்ய முடியும்? குல்லும் ஃபீ ஃபலக்கில் உள்ள ஏழு எழுத்துக்களையும் எழுதி பாருங்கள், அது எப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை அமைக்கின்றது என. இதில் இன்னும் வேடிக்கை என்னவெனில், இது கைகளால் எழுதப்பட்ட வசனங்களே கிடையாது. அல்லாஹ்விடத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேச்சு வழியாக ஓசை வடிவில் வந்த வார்த்தைகள். இதில் எப்படி இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்து காட்டுவது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த வசனங்களை ஓதித்தான் காண்பித்தார்கள், எழுதி காண்பிக்கவில்லை. இந்த வசனங்களே நம்மை மெய்சிலிருக்க வைக்கின்றது. ஆனால் அந்த அல்லாஹ் அஸ்ஸவஜல் இத்தோடு நிறுத்தினானா? இல்லை. இப்படி அல் குர்ஆனில் உள்ள சொற்கள் அல் குர்ஆனில் வளையங்களை உருவாக்குகின்றது. நாம் ஒரே ஒரு வசனத்தில் எழுத்துக்களால் உருவாக்கப்பட்ட வளையங்களையே பார்த்தோம். இந்த வளையங்களை பல வசனங்களை வைத்து உருவாக்குவது சாத்தியமா, பல சூறாக்களை வைத்து உருவாக்குவது சாத்தியமா என்ற கேள்விக்கு பதில்தான் என்ன? அதுதான் நமது அடுத்த பிரமிக்க வைக்கும் வீடியோ. எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாரக்கல்லாஹு லி வலக்கும், வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.